அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர், எழுத்தாளர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட ஜெய அமுதாமோன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக வெற்றியிட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். புதுமுக நாயகன் ஆர்த்திக், தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் பயன்படும் வகையில் ஒரு சின்சியரான நல்ல நடிகராக வர வேண்டும் என்று அவரையும் வாழ்த்தி, இசையமைப்பாளர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம். கோட்டை நல்ல ஒரு கமர்ஷியலான டைட்டிலு, நல்ல ஒரு எதிர்பார்ப்பான டைட்டில், படம் பார்க்கும்போது தெரியுது மிக பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்கன்னு. அந்த இன்விடேஷன்லேருந்தும் இதுலேருந்தும் நல்லா தெரியுது. நல்ல நிச்சயமாக இந்த படம் வந்து அந்த இயக்குனராக இந்த மொத படம் பண்ணுற அவங்களுக்கும் தயாரிக்கிறாங்க, தயாரித்து இயக்குறாங்க. அந்த படம் நிச்சயமாக பெரிய வெற்றி படமாக இருக்கும் என்று எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக வாழ்த்துக்கிறோம். நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து முதல் முறையாக தயாரிப்பாளர் அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங். என் பேர் சுசித்ரா உன்னி. ரொம்ப சந்தோஷமாக இருக்க இன்னைக்கு உங்களோட இருக்குதில்ல. ஐ ஹாவ் டு டாக் அபவுட் தி சாங்ஸ். அ மியூசிக் டிரெக்டர் மிஸ்டர் விஜய் சார் இஸ் வெரி வெர்சடைல் இன் மை ஒப்பீனியன். ஆஸ் அ மூவி ஹேஸ் காட் போத் மெலோடியஸ் சாங்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் டான்ஸ் நம்பர்ஸ். So I'm very much sure that each and every one of us gonna enjoy listening to it. So congrats, sir. And moreover, I would like to take this opportunity to thank the director, Mrs. Jaya Amuta ma'am, for giving me such a wonderful opportunity. And I would also like to thank the co-directors, Mr. Nampi sir, Ganesh sir, choreographer Mr. Robert Master, and the entire crew of Kotai. And it is indeed my pleasure to work with Mr. Jay Marthik, my co-star. And enakku romba romba sandoshama irukka enoda modal padathila ivlo periya artist like Prabhu sir, Karuna sir, Sitara ma'am, YG Mahindra sir, Sambath sir, Sitara ma'am, and the list goes on. I know, so even kuda nadikkadala romba perumaya irukku, adu vida romba sandoshamavum irukku. And above all, my family. நான் இதை சொல்லி ஆகணும். ஐ வுடன்ட் ஹவ் ரீச்ட் ஹியர் வித்வுட் மை ஃபேமிலி அண்ட் தி ஆல்மைட்டிஸ் பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ தேங்க்யூ டேட், மாம் அண்ட் மை லவ்லி சிஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி ஷூ குடன்ட் மேக் இட் டு நைட். அண்ட் தேங்க்யூ லார்ட் ஃபார் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹவ் அ கிரேட் ஈவினிங். தேங்க்யூ. இந்த கோட்டை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ பிறகு முன்னாடியே அவங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. 30-35 வருஷத்துக்கு மேல வந்து அவங்க ஜெயவேல்ங்கிற ஒரு பேரை வந்து பல, ஏன்னா என்னுடைய பூர்வீகம் வந்து என்னுடைய தாய் வழி பூர்வீகம் வந்து எனக்கு சைதாப்பட்டங்கிறதால வந்து ஒரு சாலை எனக்கு கத்துப்படி கரித்துண்டுலையும் சுண்ணாம்பு கவலிருந்து மொத்தமா ஜெயவேல் ஜெயவேல்ங்கிற பேர் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது. அப்படிதான் எனக்கு வந்து ஹார்த்திக் வந்து எனக்கு பழக்கமானார். வந்து எனக்கு வந்து என்னோட படத்துக்கு வந்து ஒரு ஹீரோ தேவைப்பட்டது எனக்கு. அப்போ நான் நிறைய பேரை வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த ஸ்டில் மட்டும் ஒன்று பார்த்தேன். இதை என்னை வந்து ரொம்ப அப்பீல் பண்ணிச்சு. அவரோட கண்ணு தான் வந்து என்னை வந்து மிகச்சிறந்த கண்கள். அதுக்கப்புறமா வந்து மிக பலரிடம் இல்லாத ஒரு கேரக்டர் அவர்கிட்ட இருக்கு. அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் முதல்ல நன்றி சொல்றேன். ஏன்னா கல்ச்சரை வளர்த்துருக்காங்க பையனை வந்து. பெரும்பாலான குடும்பங்களில் வந்து இது மாதிரி குடும்பங்களில் வந்து அந்த பையன் வந்து கல்ச்சர் இல்லாமல் இருப்பான். இவனை பார்க்கும்போதே வந்து நம்ம வீட்டு பையன் வந்து பண்பாடோட எப்படி ஒருத்தரோட பழகிறது, அப்பவே அவன் மேலே வந்து ஒரு அபிமானம் வந்துருச்சு. அதனால வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஆர்த்திக் வளர்றதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து நீங்க வளர்ந்தவங்கலாம் பார்த்தா தெரியும், எல்லாருமே யாரெல்லாம் வந்து பண்பாடோடு இருக்காங்களோ அந்த நடிகர்கள் எல்லாமே வந்து தமிழ் திரையர்களில் ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதனால வந்து நான் இந்த படத்தை பார்க்காம நான் ஆர்த்திக்கு சொன்னா, ஆர்த்தி நீ பெரிய ஹீரோ வருவேன், உனக்கு வெற்றி தோல்வி மாறி மாறி வரலாம், ஆனா உனக்கு வந்து நீ கடினமான உழைப்பு மட்டும் நீ கையில வச்சிருந்தீன்னா மிகப்பெரிய வெற்றி உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, என்னோட அடுத்த படத்துல அவர் நடிக்க இருக்கிறார். இந்த ஒரு சின்ன பட்ஜெட் இது மாதிரி படங்களுக்கு வந்து 10 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் இந்த வேஜஸ் வரும்.
இப்போ எங்களுக்கு தொழிலாளர் நண்பர்களுக்கு தான் நான் சொல்கிறேன், வந்து பெரிய படங்களுக்கு வந்து 30 லட்சத்துலேருந்து 75 லட்சம் வரைக்கும் வரும். அப்போ அந்த அப்படியே நீங்கள் 75 லட்சமே வச்சுக்கிட்டா அந்த 10 படங்கள் மொத்தமாக 7.5 கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து தொழிலாளருக்கு ஊதியமாக கொடுத்துருக்கு. இந்த படங்களை பார்த்தீங்கன்னா 175 படங்களை 10 லட்சத்துலேருந்து 30 லட்சம் 20 லட்சம் நீங்கள் சராசரியாக வச்சுட்டா கூட ஏறக்கூடிய 40 கோடி ரூபாய் தொழிலாளருக்கு ஊதியமாக கொடுத்துருக்கு. அப்போ இந்த தொழிலாளர்களை காப்பாற்றுறது இந்த படங்கள் தான். அப்போ இந்த படங்களை காப்பாற்ற வேண்டிய பங்கும் கடமையும் தொழிலாளர்களுக்கும் இருக்கு. எனக்கு என்ன அப்படின்னு அவங்க நினைக்க கூடாது. அப்போ அவங்க மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கூட இன்னைக்கு வந்து என்னன்னா இந்த 10 படங்களை வச்சுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற 1800 தியேட்டர் ஓட்டிட முடியாது. இவங்களை ஓட்டி இன்னும் கொஞ்சம் படங்கள் தேவைப்படுது. அப்போ 175 படங்கள் இவங்களுக்காக படம் எடுக்கிறதுக்காக வெளியூர்லேருந்து பல பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிட்டு இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இவங்களை காப்பாற்றலைன்னா மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து தமிழ் திரையுலகம் வெடிக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் ஒரு திருப்பு முனை படம் வந்திருக்கு. இதை நிகழ்ச்சியை கூட வந்து பாருங்க, அவங்க வந்து ஒரு வித்தியாசமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரணமாக கேசட் ரிலீஸ் பண்ணாங்க, தன்னோட இருப்பை கூட காமிக்க வேண்டியது கஷ்டப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து மிகச்சிறப்பாக வித்தியாசமாக இதை கூட நான் மாதிரி இது மாதிரி ட்ரை பண்ணலாமா நினச்சேன். அந்த பாடல்களையும் நம்ம வந்து ஸ்டேஜ்லேயே வந்து ஆன் ஷோவாக பண்ணலாமா நினச்சேன். அவங்க வந்து இவங்க பண்ணியிருக்காங்க, மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ராபர்ட் மாஸ்டர் கூட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். மிகச்சிறப்பு வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. குறைந்த நடிகளை வச்சு நடன கலைஞர்கள் வச்சு மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த இசையமைப்பாளர் விஜய்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது போன்ற படங்கள் வெற்றி அடைந்தால்தான் தமிழ் திரைப்பட வாழும். அதனால் இந்த படங்களை நீங்கள் வாழ வைக்கும் என்று கேட்டுக்கொண்டு ஆர்த்திக்கும் என்னுடைய ஆதரவையும் ஆஸ்தியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நானே சொல்லிடுறேன், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் நம்ம பேசணும்னு நினைச்சிருந்த எல்லாத்தையும் முன்னாடி சொல்லிட்டு போய் உட்காந்துருக்கிற செல்வமணி அண்ணனுக்கு நன்றி. பட் இருந்தாலும் நல்ல விஷயத்தை யார் எத்தனை வேணாலும் திரும்ப திரும்ப சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. முதல்ல மெயினான விஷயம் வந்து அண்ணன் சொன்னது வந்து ஆர்த்தியோடைய அந்த ஆட்டிடியூட், அவருடைய அந்த பண்பான குணாதிசயங்கள் உண்மையிலே, அதுவும் மெட்ராஸில், அதுவும் கண்ணாம்பேட்டை பக்கத்தில் இப்படி ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து வச்சிருக்கிற அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம அமுதாக்காவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் வந்து நடிக்கணுங்கிற பொழுது வேற வேற ஆளுங்கள்லாம் பேசினாங்க. நான் வந்து ஒரு பிரிவில் வந்து என்னப்பா சரியாக வராது, நான் பண்ணலப்பான்னு கூட சொல்லிட்டேன் நான். ஆனாலும் புடிவாதமா நீ தான் கருணாஸ்தான் நடிக்கணும்னு ஒத்த கால் நின்று எனக்கு நல்ல சம்பளம் கொடுத்த அமுதாக்காவுக்கு நன்றி. அதுக்காகவே இந்த படம் நல்லா ஓடணும்னு ஆசைப்படுறேன். அடுத்தவங்க நிறைய படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தாண்டி வந்து இன்னொரு விஷயம் வந்து அவங்க டைரக்டர் ஆகிட்டாங்க, மனசார வந்து அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்து. பட் இருந்தாலும் அவங்க வந்து நடிகையா இருந்தாங்கன்னா அந்த என்ன தூள் படத்துல வந்த சொர்ணாக்காவை விட மிஞ்சிருவாங்க. நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து ஒரு 10 சொர்ணாக்காவை அவங்க கிட்ட பார்க்கலாம். அவ்வளவு பரபரப்பா இருப்பாங்க, வேலை நடக்கலன்னா லெப்ட் ரைட் எல்லாரும் பிடிச்சி வாங்கிடுவாங்க. பட் இருந்தாலும் அந்த ஆளுமை, அந்த ஒரு அவங்களுடைய அந்த மன தைரியம் தான் இன்னைக்கு இப்படி ஒரு படத்தை அவங்களால எடுத்து முடிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா சொல்லுவேன். மியூசிக் அகாடமி தாப்பா ஒரு நான் சொல்றேன், எனக்கு நடந்ததை சொல்றேன். அதாவது ஒரு 16 வருஷம் 15 வருஷம் இருக்கும், நான் பிரசிடென்சி காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த டைம். அப்போ நாட்டுப்புற பாட்டு அப்போ நான் பாடிக்கிட்டு இருந்த டயத்தில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ப்ரோக்ராம் கிடையாது, பெரிய ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம்னா, உலக நாயகன் கமலஹாசனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு மியூசிக் அகாடமியில் நான் வந்து அவரை பற்றி நாட்டுப்புற பாட்டு பாடுறது மாதிரி எனக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. அப்போது அது வந்து அதில் வந்து எழுதின பாட்டு கூட வந்து நம்மவரை பற்றி தானுங்க, ஒரு நாட்டுப்புற பாட்டு கேளுங்க அப்படின்னு அந்த ஒரு பாட்டு. அதை பாடுறதுக்காக நான் அந்த ஆர்கெஸ்ட்ரா பசங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ஆட்டோவில் 2 ஆட்டோவில் கிளம்பி 3:30 போயிடணும், ஏன்னா பெரிய நடிகர்களுடைய நிகழ்ச்சி, அதனால் நம்ம உள்ளே போக முடியாதா, அதனால் சீக்கிரமாக போயிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி இங்கே வந்தோம். திடீர்னு வந்து இங்கே இறங்கி பார்த்தாக்க ஒன்றுமே இல்லை, போஸ்டர் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன அது இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு அப்போல்லாம் செல்ஃபோனும் கிடையாது. அப்போது செல்ஃபோன் இல்லைன்னா அந்த செல்ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி, அப்போ 97 98 தெரில, என்னடா வேற ஏதாவது காமராஜ் அரங்கத்துலேருந்து நடக்கிறா, நம்ம தான் தப்பாக வந்துட்டோமோன்ட்டு அங்கெல்லாம் போய் பார்த்தோம். நடிகர் சங்கம் வரைக்கும் விடலை, எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தா எங்கேயுமே நடக்கலை. அப்புறம் தான் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சுது, அன்னைக்கு வந்து கமல் சாருடைய அவங்க ஐயா அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு,
அதனால அந்த நிகழ்ச்சி நடக்கல அப்படின்னு சொன்னாங்க. வரும்போது இருந்த ஆட்டோவுக்கு இருந்த காசெல்லாம் கொடுத்துட்டு இங்க ஏதாவது மீட்ரு விழுதுனா அதை வச்சு போலாம் அப்படிலாம் நினைச்சிட்டு திடீர்னு அதுவும் இல்லாம இங்க இருந்து ரிச்சாவில் ராயப்பேட்டைக்கு அன்னைக்கு என் கூட வந்த தபலாயிஸ்ட் வினோத் நானும் போகும் பொழுது இந்த இடத்துல தலையை குனிஞ்சு அழுக ஆரம்பிச்சவன் பீசார்பேட்டை போற வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு சபைக்குள்ள மறுபடியும் வந்து கோட்டையோட ஆடியன்ஸ் ரிலீஸுக்கு நடிகர் கருணாசா வந்திருக்கிறேன், தயாரிப்பாளராக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அதனால இந்த ஒரு நல்ல நேரத்துல உங்களுடைய எண்ணம் போல் உங்க குடும்பத்தாருடைய எண்ணம் போல் இந்த படம் நல்லபடியா ஓடி அந்த என்னோட அருமை தம்பி ஆர்த்தி அவர்கள் மேலும் மேலும் வளர்றதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதம் எல்லாம் அல்ல எம்பெருமான் முருகனை நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் விஜய் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு, அவர் அருமையா பண்ணியிருக்காரு. நானும் வந்து ஒரு 20 வருஷமா அந்த ஆர்கெஸ்ட்ரா லைன்ல இருந்தவன், அதுலேயும் காணாலாம் நமக்கு வந்து தண்ணிப்பட்ட பாடு. அதனால அவர் வந்து அதை நல்லா அந்த ஃபோக்கை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதனால அவரும் ஒரு சிறந்த இசையமைப்பாளராக தமிழ் சினிமாவில் வர்றதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை எங்கள் சொர்ணாக்காவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் வந்து எங்கள் தயாரிப்பாளர் சகோதரர்கள் எல்லாருமே பேசிட்டாங்க, அவங்க சொன்னதே தான் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக் கொள்கிறேன். இந்த ஹீரோ வந்து சிவா சார் சொன்ன மாதிரி இந்த கம்பெனிக்கு மட்டும்லாம் எல்லா கம்பெனிக்கும் நல்லபடியாக நடிக்கிறது நல்ல பேர் வாங்கி தரணும். குறிப்பாக இன்றைய கதாநாயகன் திரு விஜய் அவர்கள் நல்ல இசையமைச்சிருக்காரு, 5 பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படம் வெற்றி அடைய இந்த படத்தில் படி புரிந்த அனைவரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் இயக்குனர் ஜெயா அமுதாமோகன் அவர்கள் எனக்கு தெரியாது, படத்துடைய ஹீரோ ஆர்த்திக் அவர்கள் எனக்கு தெரியாது, இன்னும் சொல்ல போனால் இயக்குநர்களை தவிர எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் யாரையும் தெரியாது. அப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் நீங்கள் கேட்கலாம். மௌன ரவி சார் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி கோட்டையினர் படத்துக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குது சார், நீங்கள் வரணுன்னாரு. பொதுவாக நான் வந்து பெரிய பெரிய ஆடியோ ஃபங்க்ஷன்கள் பெரிய பெரிய விழாக்களுக்கு போகிறத கூடுமான வரைக்கும் தவிர்த்துருவேன், ஆனால் இந்த மாதிரி புதிய திரைப்பட விழாக்கள் எல்லாத்துக்கும் நான் போயிடுவேன். ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப செலவு பண்ணி எடுத்திருக்க படம்னு தெரியுது. குறிப்பாக செலுமணியா சொன்ன மாதிரி சார், செலுமணி சார் சொன்ன மாதிரி ஆர்த்திக் அவருடைய கண்ணு உண்மையிலே பவர்ஃபுல்லாக இருக்கு. ஒரு கண்ணில் ஒரு அர்ச்சமாக பார்த்தாலே ஒரு பவர் இருக்குது. அதுமாதிரி செல்வமணி சொன்ன சார் சொன்ன மாதிரி அவருடைய அப்பா கண்ணா, செல்வமணி சார் சொன்ன மாதிரி அடுத்த ஆர்த்திக்கு வச்சு அவர் ஒரு பெரிய படம் பண்ண போறாரு, அதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இப்படி கோட்டையில் வச்சாலே அந்த படங்கள் வெற்றி, நிச்சயமாக அந்த கோட்டையை வெற்றி பெறும். கோட்டை யூனிட்டை சேர்ந்த இசையமைப்பாளர் டி விஜய் அவர்களுக்கு பாட்டை பார்க்கும்போதே தெரியுது அவர் பெருசாக வருவாருன்னு, அவருக்கும் ஆர்த்திக்கும் மற்றும் யூனிட்டில் உள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி வெற்றிகள் சந்திக்கிறேன், வணக்கம். இந்த கோட்டை என்ற படம் டைட்டில் அவள் பவர்ஃபுல்லான டைட்டில். இந்த படத்தினை தயாரித்திருக்கின்ற ஜெயாமுதா மோகன் அவர்களுக்கும், இந்த படத்தின் கதாநாயகன் ஆர்த்தி அவர்களுக்கும், இன்று இசைநாயகன் விஜய் அவர்களுக்கும், இன்று மற்றும் படத்தில் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும் மற்றும் நடிகர்களுக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடந்தது. ஜெய அமுதா மோகன் அவர்கள் தயாரித்தும் இதை இயக்கியும் இருக்கிறார். அவருடைய புதல்வர்கள் தான் ஆர்த்திக் ஹீரோ. அவர் வந்து இந்த படத்தில் வந்து ட்ரெய்லர் பார்த்தோம், சாங்ஸை பார்த்தோம், சாங்ஸில் அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. நிச்சயமாக அவருக்கு இது ஒரு வெற்றி படமாக அமைய நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.